வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நான் பண்ண போறது மலாய் மேத்தி மட்டர் சப்ஜி. அதாவது வெந்தய கீரை பட்டாணி மலாய் குருமா அப்படின்னு சொல்லலாம். அதை இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். வெந்தய கீரை, பட்டாணி, கோவா, சர்க்கரை இல்லாத கோவா, சீரகம், அப்புறம் கசூரி மெத்தி, பொடி பண்றதுக்கு மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு கசகசா விழுது, வெங்காயம் அரைத்த விழுது, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி விழுது. இது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரிச்சான ஒரு சப்ஜி. பிகாஸ் அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறோம், கசகசா யூஸ் பண்ணுறோம், அண்டு கோவா, சர்க்கரை போடாத, சர்க்கரை இல்லாத கோவா, ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுதான் மலாய். ஸோ அது அதெல்லாம் போடுறதுனால இது வந்து நல்ல ரிச்சான ஒரு சப்ஜி. இது வந்து நம்ம எவ்ரிடே தினம் பண்ண முடியாது. அதாவது விருந்தினர்கள் வரும்போது, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரி, இதுக்கு ஒரு ஒரு நான் பராட்டா அல்லது ஃபுல்கா அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இந்த ஒரு சப்ஜி பண்ணிட்டா நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு பாயிண்ட்டு, மெந்தய கீரை தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மெந்தய கீரையில் வந்து ஒரு கசப்பு இருக்குது, பாலக் அந்த மாதிரி மீதி கீரையில் கசப்பு கிடையாது. இந்த கசப்பும் இந்த மலாயில் போடுற திதிப்பும் சேர்ந்து அது கட்டா மீட்டா டேஸ்ட் வரும். அதாவது ஒரு கசப்பு இனிப்பு துவர்ப்பு கலந்த ஒரு டேஸ்ட் வரும். மெந்தய கீரையில் வந்து ஒரு கசப்பும் இருக்குது, ஒரு துவர்ப்பும் இருக்குது. ஸோ அது கலந்த ஒரு டேஸ்ட் வரும். அதனால் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவை இருக்கும். நீங்கள் வெறும் கீரையில் பண்ணும்போது இது அந்த மாதிரி ஒரு சுவை கிடைக்காது. அது ஸோ இது மெயினாக நீங்கள் மெந்தய கீரை போட்டு பண்ணுறது தான் இது வந்து நல்ல இது. அதில் அது வேணால் நீங்கள் சின்ன இந்த மாதிரி பொடி மெந்தய கீரை கிடைக்கிறது, அண்டு நல்ல பெரிய ரெகுலராக நல்ல பெரிய வளர்ந்துருக்கிற மெந்தய கீரை அதுவும் கிடைக்கிறது. பட் இதில் வந்து இன்னும் பிஞ்சாக இருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி, வாசனை ஜாஸ்தி, அது வந்து இன்னும் கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தி. ஸோ முதல்ல இந்த நம்ம இந்த தேவையான பொருள்கள் எல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இதில் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, மெந்தய கீரைக்கு ஒரு கசப்பு துவர்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி சின்ன கட்டு வாங்கினா இந்த வேரை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் கத்தியால், இப்படி பிடிச்சிண்டு உப்பு கலந்த தண்ணீரில் அதை வந்து அலசணும். இப்படி அலசிடுங்க உப்பு கலந்த தண்ணீரில். இதை நீங்கள் ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அது அலசுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அதை வேற கட் பண்ணிவிட்டு இதை பிடிச்சிட்டு உப்பு கலந்த தண்ணீரில் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து அதில் வேற ஏதாவது வேண்டாத களைகள் இருந்தால் எடுத்துட்டு பொடி பொடியாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுவே பெரிய மெந்தய கீரை இது வாங்கினீங்கன்னா அதில் வேர் இருக்காது. ஸோ அதை நீங்கள் வந்து அதை எடுத்து, அதுவும் ஆனால் உப்பு கலந்த தண்ணீரில் நீங்கள் அலசர் ஊற வைக்கணும். ஆக்சுவலி அலசினா கூட போகாது, ஒரு 10 நிமிஷம் உப்பு கலந்த தண்ணீரில் வந்து நீங்கள் அதை ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த துவர்ப்பும் கசப்பும் ஓரளவு அது குறைஞ்சி நல்ல ஒரு நல்ல சுவையோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா இதை வந்து உப்பு கலந்த தண்ணீரில் முதல்ல அலசி நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். முதல்ல இந்த மெந்தய கீரையை தனியாக வதக்கிக்கணும். கொஞ்சம் ஒரு கடாயை போட்டு, அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சீரகத்தை வெடிக்க விட்டுக்குங்க. சீரகத்தை வெடிக்க விட்டுட்டோம். இந்த வெந்தயக்கீரை வந்து அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி சுருண்டு வதங்கி வர வரைக்கும் அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி வதக்கிக்கணும். சீரகம் வெடிக்கிறது, கீரையை நான் சேர்க்குறேன். இந்த கீரை வதகிறதுக்குள்ள வேற என்னெல்லாம் தயாரித்து வச்சுக்கணும்னு பார்க்கலாம். இது வதகட்டும். பட்டாணி, பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி கிடைக்காத சீசன் நிறைய இருக்கு இல்லையா, சில சீசனில் தான் பச்சை பட்டாணி கிடைக்கிறது. ஸோ இந்த பச்சை பட்டாணி கிடைக்காத சீசனில் ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணலாம். ஃப்ரோசன் பட்டாணிங்கிறது பச்சை பட்டாணி மாதிரியே தான், அதை யூஸ் பண்ணணும். அப்படியே 5 நிமிஷத்தில் வெந்துடும். இன்ஃபேக்ட் தனியாக வேக வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் அது வதக்கும் போது ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வதக்கினா கூட அது வெந்து போயிடும். அல்லது நீங்கள் மைக்ரோவேவில் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தண்ணி கூட ஊற்ற வேண்டாம், வெறும்னு அப்படியே வேக வச்சு அந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த பட்டாணியும் கிடைக்கல ஃப்ரோசன் பட்டாணியும் இல்லனா நீங்க வந்து இந்த ட்ரை பட்டாணி நம்ம சுண்டல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா அந்த பட்டாணியை முதல் நாள் இரவே நீங்க ஊற வச்சு அதை வந்து தனியா வேக வச்சு வெச்சுக்கணும் அந்த பட்டாணி வந்து நீங்க இதோட போட்டா வேகாது அது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அது தனியா குக்கர்ல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அந்த இது வெச்சுக்கணும் பட் பெஸ்ட் வந்து ஃப்ரோசன் பட்டாணி ஆர் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அப்படியே சீசன்ல கிடைக்கிறதே அதான் ஆக்சுவலி மெந்தைக்கீரையும் சீசன்ல தான் கிடைக்கும் பட்டாணியும் சீசன்ல தான் கிடைக்கும் இது வதக்க ஆரம்பிச்ச உடனே குறைஞ்சுட்டே வருங்க ஸோ பட்டாணியை நான் வேக வச்சு வச்சாச்சு அப்புறம் தக்காளி தக்காளி பியூரி பண்ணிக்கணும் அதாவது அந்த ரெண்டு தக்காளியை கொதிக்கிற வெந்நீர் அதாவது தக்காளியை வெந்நீரில் போட்டு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் ஜஸ்ட் அதை ஒரு கொதி விட்டுட்டோ அடுப்பை அணைச்சிட்டிங்கன்னா அந்த அப்புறமா அது ஆறின உடனே அது த இல்லை பச்சை குளிர்ந்த தண்ணீரில் எடுத்து அதை போட்டு அந்த தோலை தனியாக எடுத்துட்டு அதை அரைச்சி தக்காளி விழுதுன்னு நான் சொல்கிறேன் அது ஆக்சுவலி தக்காளி பியூரி நீங்கள் கடையில் கூட அப்படியே விற்கிறது பட் நம்ம வீட்டில் பண்ணினா எப்போதுமே எதுவுமே நல்லது ஸோ தக்காளி பியூரி பண்ணி வச்சுக்கோங்க அண்டு பட்டாணியை வேக வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மசாலா சாமான் கொடுத்துருக்கேன் லவங்கம் ஐ மீன் கிராம்பு அப்புறம் வந்து பட்டை ஏலக்காய் மிளகு நாலு சாமான் அதை ட்ரை ஜஸ்ட்டு வெறும் வாணலியில் அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படியே வறுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அந்த ஏலக்காய் கிராம்பு மிளகு பட்டை பொடி பண்ணி வச்சது இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா வெங்காயம் வெங்காயத்தை நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் இது வந்து வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது தனியாக வெங்காயம் அரிஞ்ச வெங்காயமும் வேணும் ஒரு பெரிய வெங்காயம் தனியாக அரிஞ்சது அது வந்து வதக்கிறதுக்கு வேணும் அதை தவிர வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இது ஸோ எத்தனை விழுது வச்சுருக்கேன் பாருங்கோ இது வந்து வெங்காய விழுது இது வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது ஆக்சுவலி இது ரெண்டும் கூட ஒன்றா இருக்கலாம் இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன் பட் ஆக்சுவலி இது ரெண்டும் ஒன்றா இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம் அப்புறம் இது வந்து முந்திரி பருப்பு கசகசா கசகசா வந்து அரைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க நீங்கள் கசகசா வெறும் மிக்சியில் போட்டிங்கன்னா அது வந்து பொடியாக இருக்குது அப்படியே இருக்கும் அது பொடியே ஆகவே ஆகாது எப்போதுமே கசகசாவை ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் கசகசா வந்து வெறும் வாணலியை சுட வச்சு அதில் வந்து கசகசாவை வெறுன வறுத்துண்டு ஆற வச்சு பொடி பண்ணணும் அப்போ தான் கசகசா பொடி ஆகும் ஸோ கசகசாவை பொடி பண்ணிட்டு முந்திரி பருப்பை வந்து நீங்கள் அதோட சேர்த்து போட்டு ஒரு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க அது ஒரு விழுது ஸோ இது ஒரு விழுது இது ஒரு விழுது இது ஒரு பொடி அப்புறம் வந்து பட்டாணியை தனியாக வேக வச்சு வச்சுக்கணும் கீரையை இப்போ வதக்கணும் ஸோ கீரை இன்னும் வதகின்னு இருக்கு நான் இது எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு தக்காளி பியூரி இந்த ரெடி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நான் சொல்கிற டைம் பிரகாரம் அதை வதக்கணும் இந்த வெந்தயக்கீரை வதக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வருது பாருங்கள் அந்த வெந்தயக்கீரைக்கு வந்து அந்த வெந்தயம் வெந்தயக்கீரை ரெண்டுமே சால்யூபிள் ஃபைபர் அதாவது கரையக்கூடிய நார்த்தன்மை உடையது அது அதனால் நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ரால்க்கு ரெண்டுத்துக்குமே வந்து இந்த வெந்தயக்கீரை வெந்தயம் வெறும் வெந்தயம் ரெண்டுமே சால்யூபிள் ஃபைபர் அதாவது ஃபைபர் நம்ம மீதி காய்கறியில் இருக்கிற ஃபைபர்லாம் வந்து இன்சால்யூபிள் ஃபைபர் கரையாத நார்ச்சத்து கொலஸ்ட்ரால குறைக்கும் பிளட் ப்ரெஷரை குறைக்கும் அண்டு நம்மளுடைய இதயம் நல்லா வேலை செய்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஸோ இந்த மெந்தயம் மெந்தயக்கீரை ரெண்டும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்முடைய இயற்கை இதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற விஷயங்களை தேடி தேடி நம்ம பண்ணுறோம் இல்லையா நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இந்த இதை வெந்தயம் வாங்கிறது வெந்தயக்கீரை வாங்கிறதெல்லாம் எனக்கு நல்ல ஒரு வாசம் வருதுங்க அது அந்த வாசனையிலேயே ஒரு லைட்டு துவர்ப்பு கசப்பு தெரியுது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன்
சோ இது ஒரு மாதிரி வதக்கிட்டோம் ரொம்ப கருப்பா அத பிரவுனிஷா அந்த அளவுக்கு வதக்க வேண்டாம் அப்ப வந்து இன்னும் கசப்பு தன்மை ಜಾஸ்தி ஆயிடும் இப்போ இத நான் இறக்கி வச்சிர போறேன் இன்னொரு வாணலி போட்டுக்கங்க இதில இப்போ நம்ம மீதி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கணும் ஒரு 2 ஸ்பூன் அதுல நான் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில ஒரு 2 ஸ்பூன் விட போறேன் அதுல சீரகம் வடிக்க விட்டாச்சு இதுல முதல்ல போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது வெங்காயத்தை டைரக்டா வதக்கணும் இந்த வெங்காயம் வதங்கும் போது நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் இந்த சப்ஜி எல்லாம் பண்ணும்போது வெங்காயம் இன்னைக்கு நான் பூண்டு அரைச்சிருக்கேன் பூண்டு இப்போ இதல போட போறது இல்ல பட் ஜெனரலா நான் சொல்றேன் வெங்காயம் பூண்டு ரெண்டு யூஸ் பண்ணும்போது சில பேர் வந்து பூண்ட முதல்ல போட்டுட்டு வெங்காயத்தை பின்னாடி போடுறா ஆக்சுவலி அந்த அது தப்பு ஏனா பூண்டு ரொம்ப சீக்கிரம் கருகி போய்டும் வெங்காயம் வந்து நிறைய அந்த அந்த ட்ரான்ஸ்பரண்டா அந்த கலர் அதாவது அந்த ரோஸ் கலர் அப்படி மாறறதுக்கு வந்து நிறைய டைம் வதக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வதக்கணும் சோ அந்த அளவு டைத்துக்குள்ள பூண்டு வந்து கருகி போய்டும் அதனால எப்பவுமே வெங்காயத்தை முதல்ல வதக்கிட்டு டுவர்ஸ் எண்ட் அந்த வெங்காயம் வதகி முடிய போற சமயத்துல பூண்டு போட்டா போறோம் அப்புறம் இந்த சப்ஜி எல்லாம் ஒரு பிரவுன் கலர்ல இருக்கு இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த வெங்காயத்தை வதக்கும் போதே 1/2 ஸ்பூன் இல்லனா அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க சப்ஜி கொஞ்சம் நிறைய இருந்தா 1/2 ஸ்பூன் சப்ஜி இன்னும் குறச்சலா இருந்ததுன்னா 1/4 ஸ்பூன் போறோம் இந்த வெங்காயத்தை வதக்கி முடிச்ச உடனே கடைசியில அது முடியும் போது ஒரு 1/4 ஸ்பூன் சக்கரை அதுல போட்டா சக்கரை கேரமலைஸ் ஆகும் அத ஒரு பிரவுனா அது வதகும் இல்லனா வறுபடும் அது வந்து அந்த சப்ஜிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இன்னைக்கு நான் போட போறது இல்ல ஏன்னா இன்னைக்கு நான் வந்து அந்த சக்கரை இல்லாத கோவா யூஸ் பண்றேன் இல்லையா அந்த கோவாங்கிறது வந்து பாலோட கெட்டி கெட்டியோட பாலை கெட்டிப்படுத்துறது அதனால அந்த அதுக்கே வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கு அதுக்கே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதாவது அன்ஸ்வீட்டன்ட் சக்கரை இல்லாட்டா கூட அந்த பாலையே குறுக்கனால அந்த பாலோட ஸ்வீட் இருக்கு இல்லையா அதனால நான் தனியா இப்ப இதுக்கு சக்கரை போட போறது இல்ல வெங்காயம் வதக்கிட்டோம் இதில இப்போ இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் விழுது சேர்த்து போடலாம் வெங்காயம் வதக்கறதும் உண்டு அது வெங்காயம் வதக்கறதுக்கும் உண்டு அரைக்கறதுக்கும் உண்டு இந்த கசகசா முந்திரி பருப்பு விழுது எப்போதும் கடைசியில போடணும்ங்க ஏன்னா வந்து அந்த முந்திரி பருப்பு போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நீங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் கடைசியில அது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அந்த முந்திரி பருப்பு விழுத வதக்கிக்கங்க சேர்த்து இல்லனா அடி பிடிச்சிரும் அது இது கொஞ்சம் நல்லா வதகணும் பட்டாணியும் இதுவும் நம்ம அப்புறம் போட்டுக்க போறோம் பட்டாணியும் அந்த வதக்கின கீரையும் அப்புறம் போட்டுக்கலாம் இது நல்ல கலர் மாறி வரணும்ங்க இது சோ இது வந்து இதுதான் இருக்கறல கொஞ்ச நேரம் எடுத்து 3 நிமிஷம் அளவுக்கு வதக்க வேண்டியது மீதி எல்லாம் கீரை கொஞ்சம் டைம் ஆகும் கீரை ஒரு 3 நிமிஷம் ஆகும் வதக்கிறதுக்கு இது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் வதக்கிறதுக்கு நல்ல வாசனை ஆல்ரெடி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது சுமாரா அது வதகி வந்ததனால தக்காளி விழுத போட போறேன் நல்ல ஹைல வச்சுக்கங்க ஏனா இது வந்து வதகணும் இந்த இது வந்து நல்ல ஹைல வச்சு அது கெட்டி ஆடணும் அதாவது அந்த அதுல இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் போகணும் இதுக்கு அப்புறம் நான் போட்டுக்க வேண்டியது இந்த கசகசா முந்திரி பருப்பு விழுது அந்த இந்த பொடி அப்புறம் கசூரி மேத்தி கசூரி மெத்தி கடைசியில தான் போட்டுக்க போறேன் இதுக்கு வந்து மிளகா பொடி அப்புறம் கரம் மசாலா பொடி அதெல்லாம் நான் போட போறது இல்லை கரம் மசாலா பதிலாக தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சாமான்லாம் இல்லை ஏலக்காய் கிராம்பு பட்டை அதெல்லாம் வீட்டில் இல்லைன்னா தென் கரம் மசாலா கரம் மசாலான்னு ஒரு பொடி வச்சிருக்கீங்கல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போடுறத இன்னும் வாசனை ஜாஸ்தி
சோ எய்தர் இது போடுங்க இல்லனா கரம் மசாலா சோ இது வதக்கின்றிருக்கு நம்ம இந்த சப்ஜி பண்றோம் இல்லையா இதே மாதிரி மலாய் மேத்தி மட்டர் சப்ஜி நான் சொன்னேன் இதே மாதிரி மலாய் மேத்தி மக்காய் பண்ணலாம் அதாவது மக்காய்ங்கிறது சோளம் மக்காச்சோளம் மக்காச்சோளே அந்த மணிகள் அந்த மக்காச்சோளம்னா நீங்க கடையில் விக்கிற ட்ரை மக்காச்சோளத்தை வச்சு பண்ண முடியாது மக்காச்சோளம் அந்த கதிர் விக்கிறது இல்லையா நம்ம வந்து சோளம் அந்த பீச்ல எல்லாம் கூட சுட்டு சாப்பிடுறதுக்கு அந்த சோளம் இருக்குமே அதை வாங்கி அதை வந்து நீங்க ஜஸ்ட் ப்ரெஷர் குக்கர்ல அப்படியே முழு அந்த சோள கதிர் அப்படியே நீங்க லைட்டா உப்பு போட்டு நீங்க வேக வச்சிட்டீங்களா அப்புறம் எடுத்து ஆற வச்சு ஊத்திங்கன்னா அப்படியே அது மணிமணியா தனியா உதிர்ந்து வந்துரும் அது தண்ணியில கூட வேக வைக்கலாம் சோ பட்டாணிக்கு பதிலா நீங்க வந்து சோளம் யூஸ் பண்ணலாம் ஆனா பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணியா இருந்தா ஒரு ஜஸ்ட் மைக்ரோவேவ்ல 2-3 மினிட்ஸ் வச்சா போறோம் சோளம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அது வந்து நீங்க ஒரு பிரஷர் குக்கர்ல ஒரு விசில் வரதுக்கு வேக வைக்கணும் ஆர் மைக்ரோவேவ்ல வைக்கலாம் சோ இது கொஞ்சம் டைம் ஆறது பாருங்க இதுதான் கொஞ்சம் இந்த சப்ஜில கொஞ்சம் நேரார process இது இப்போ நான் அந்த கசகசா முந்திரி பருப்பு விழுத போட போறேன் இது கொஞ்சம் வதக்கணும் அதாவது ஒட்டாம வரணும் ஒரு ஒரு இதுவும் நீங்க அது சேர்த்த உடனே அதை நீங்க வதக்கும் போது அந்த இழுப்புச்சட்டியில வந்து ஒட்டாம வரணும் கசகசா முந்திரி பருப்பு அது ரெண்டுமே எண்ணெய் பசை இருக்கிற சாமான் ஸோ நீங்கள் அது போடும்போது தனியாக எண்ணெய் போட வேண்டாம் ஆனால் வந்து அடி பிடிக்கும் ஸோ ஜாகிரதையாக வதக்கணும் கை விடாமல் இந்த அது போட்ட உடனே நீங்கள் கை விடாமல் வதக்கணும் இந்த கசூரி மேத்தி போட்டுக்கிற அதில் வந்து இந்த ட்ரை வெந்தய இலை பவுடர்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு வந்து எக்ஸ்ட்ரா கசப்பு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த அளவில் தான் போடணும் நீங்கள் வந்து இதிலே வந்து நான் அது மாதிரி பண்ணி பார்த்தேன் பாலக்கீரையில் வந்து பண்ணிட்டோ அதில் இந்த கசூரி மெத்தி நிறைய போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப கசக்கிறது அது பாருங்க கை விடாமல் அது வதக்கணும் இல்லைன்னா அது அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட வதக்கிடுத்தோம் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுட்டோம் இன்னும் நான் மீன் கரம் இந்த மசாலா பொடி போடலை அதாவது சொல்லறதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் இதில் பாருங்கள் கீரையை வதக்கணும் பட்டாணியை வேக வைக்கணும் அல்லது சோளத்தை வேக வைக்கணும் அப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கரம் மசாலா பொடி வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா நீங்கள் அதை வறுத்து பொடி பண்ணிக்கணும் இல்லைன்னா கரம் மசாலா பொடியே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து முந்திரி பருப்பு கசகசாவை தனியாக அது பண்ணி அரைச்சி விழுது வச்சுக்கணும் தக்காளி பியூரி அதை வேக வச்சு தக்காளி பியூரி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்க வேண்டியது தான் நல்ல கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும் அது நல்லா வதக ஆரம்பிச்சு விடுத்துங்க இப்போ நான் இந்த மசாலா அந்த பொடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட போகிறேன் போட்டு கலந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் கீரை வதக்கி வச்சுருக்கிற கீரை பட்டாணி எல்லாம் சேர்த்துட்டும் கொஞ்சம் உப்பு இன்னும் உப்பே போடவே இல்லை இதில் இது வந்து கெட்டியாக இருந்ததுன்னா
நீங்க கிரேட் பண்ணி வெறுமனே சேத்தா போறோம் இது போட்டப்புறம் நீங்க ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷம் சேர்த்து வதக்கிட்டோம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு ஒரு கொதி விடணும்ங்க சில சமயம் கோவா கடைக்க இன்னைக்கு நான் சொன்னதுல வந்து இது வந்து சீசன்னு சொன்னேன் மெந்தே கீரை பட்டாணி சீசன் சோளம் சீசன் அப்புறம் அதே மாதிரி இந்த கோவாவும் சம்டைம்ஸ் சக்கரை இல்லாத கோவா கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னா சக்கரை இல்லாத கோவா கிடைக்கலன்னா பரவாயில்ல அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை ரெடி பண்ணிடலாம் நல்லா எல்லாத்தையும் அந்த கோவால நல்லா மசிச்சு விடுங்க இல்லைன்னா அது பீஸ் பீஸாக அது தனியாக நிற்கும் நல்லா மசிச்சு விடணும் பாருங்கள் எப்படி சேர்ந்துன்னு வந்துட்டு பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு சப்ஜி இது இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போருங்க இந்த சக்கரை இல்லாத கோவா சில்சுமே கிடைக்காதுன்னு சொன்னேன் இல்லையா அது கிடைக்காத போது என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ் இப்போ இந்த உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கீரை இது மசாலா பொழுது எல்லாம் போட்டுட்டோம் தண்ணி விட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரை டம்ளர் அரை கப்பு பால் அரை கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது அப்படியே விற்கிறது க இதில் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கொழுப்பு சத்து இருக்கிற அது அந்த ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது ஸோ அந்த அரை கப்பு பால் அரை கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் அதை வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஒரு கொதி வந்தோடனே உப்பு போட்டு திருப்பி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அனுப்பிச்சிடணும் அந்த பாலும் இதுவும் போட்டால் இந்த இதே மாதிரி ஒரு கோவா டேஸ்ட்டு அதாவது கோவா போடுங்க இல்லைன்னா பால் ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க கொதிச்சு கொடுத்துங்க ஸோ இப்போ வந்து மலாய் மேத்தி மட்டர் சப்ஜி இஸ் ரெடி இப்போ இந்த மலாய் மேத்தி மட்டர் சப்ஜி இஸ் ரெடி இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிய பாத்திரத்தில் மாற்றிருங்க இதுக்கு வந்து கொத்தமல்லி இது அது மாதிரியெல்லாம் அலங்காரமே எதுவுமே தேவையில்லை அதுவே நல்லா அலங்காரமாக இருக்கும் பட்டாணி மேலே மிதந்துண்டு நான் சொன்ன மாதிரி பட்டாணிக்கு பதிலாக சோளம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் அதுவும் நல்ல இதுதான் ஸோ நீங்கள் வந்து இது ஒரு ஃபுல்கா நான் சப்பாத்தி பராட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிச்சான இது டேஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வணக்கம்